ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹ் கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் மகா இங்கேருந்து சூர்யா வெறுப்பேத்துனது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் கிருஷை வச்சு பயங்கரமாக வெறுப்பேத்துறாங்க. இதனால் சூர்யா பயங்கர காண்டாகிறாங்க. ஒரு கட்டத்தில் புரிய வருது மகா இதெல்லாம் வேணிட்டு தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சூர்யா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஓகே மகா, உன்னோட நிலைமை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, கண்டிப்பாக நீ அங்கே தான் போய் படிக்கணும்னு ஆசைப்படனா நீ போயிட்டு படிச்சுட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார் சூர்யா. மகா தேவைகளுக்கான பணத்தையும் வந்து கொடுக்குறாரு. இதனால் மகா ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. மகா ரொம்பவே குழப்பமடைகிறது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா நீ இப்போ ஏன் இதெல்லாம் யோசிச்சு திங்க் பண்ணிகிட்ருக்க, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அவர் உன்னோட வழிக்கு என்ன கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூர்யாவுக்கு வந்து டிவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இதனால் மகா ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க, என்னக்கா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நீ கேளு மகா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறதுன் பேரில் மகா எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்க. என்னங்க, நான் கண்டிப்பாக நான் ஊருக்கு போயிட்டு வரலாம் தான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி இந்தாங்க இந்த நோட்டீஸில் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க டிவர்ஸ் நோட்டீஸை. எனக்கு தெரியுதுங்க என் மேலே உங்களுக்கு கோபம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களால் என்னை ஏற்றுக்க கூட முடியல. ஆரம்பத்திலேருந்தே நம்ம ரெண்டு பேருக்கும் ஆகாம தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒரு விருப்பமில்லாத கல்யாணத்தை தான் வந்து பண்ணி வச்சாங்க. இந்நாள் வரைக்கும் நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கவும் இல்லை, நீங்கள் என்னை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துருக்கீங்க, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து தான் நான் இந்த நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சூர்யாவில் தாங்கிக்கவே முடியல, மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன இந்த மகா போசுக்குன்னு இந்த மாதிரி நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டைமில் என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதாவை போய் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு சூர்யா. என்னாச்சு சூர்யா, வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் கேட்க, அதுக்கப்புறம் சூர்யா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சூர்யா, நீ எப்படி சொல்லிட்ட, மகா எவ்வளோ நல்ல பொண்ணு, உன்னோட டார்ச்சினால் தான் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகணும்னு நினச்சிருக்கா, ஆனால் அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு அவனால் தேடி எடுத்தாலும் கிடைக்காது சூர்யா, நீ தான் அவளை மிஸ் பண்ண பார்க்குற. உனக்கேற்ற ஒரு நல்ல பொண்ணும் கூட எல்லா விஷயத்திலையும் உனக்காக விட்டு கொடுத்து உன்னோட குடும்பத்தையும் வந்து பார்த்து எல்லாத்தையுமே பண்ண அவளை எப்படி உன்னால் விட மனசு வருது சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பண்ண எல்லாத்தையும் பார்த்து சகிச்சு வெறுப்பாயிட்டு தான் கடைசி அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதா சொன்னதுக்கப்புறமா எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கப்புறமா சூர்யா என்ன பண்ணுறான்னா, கண்டிப்பாக வந்து நான் மகாவை கைவிட மாட்டேன், மகா கிட்டே என்னோடய காதலை வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ சொன்ன பார்த்தியா சூர்யா, இதெல்லாம் நூற்றில் ஒரு வார்த்தை, இன்றைக்கி தான் நீ ஒரு கரெக்டான முடிவை வந்து எடுத்திருக்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ உடனே மகா போய் பார்த்துட்டு உன்னோட காதலை வெளிப்படுத்து, அதுதான் எனக்கு சந்தோஷமும் கூட அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாவும் பயங்கர தவிப்போட காத்துட்ருக்காங்க. நம்ம டைவர்ஸ் நோட்டீஸாக டக்குன்னு நீட்டிட்டோம், இதுக்கப்புறம் சூர்யாவோட பதில் என்னவாக இருக்கும், அவர் கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவாரா, ஆனால் நான் ஒன்று நினச்சி வேற ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேதா கிட்டே பேசிட்டு வீட்டுக்கு வர சூர்யா என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் பார்த்து இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. எல்லாருமே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, சூர்யா அப்படி என்ன தான் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா சூர்யா மகா கிட்டே எப்படி தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எல்லோரும் மட்டும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடியே. அதுக்கு முன்னாடி கமல் மண்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.